சத்யா, என்ன சிரிக்கிற? எங்க அம்மா ஞாபகம் வந்துருச்சு. வீடுனா அன்பும் பாசமும் பால் மாதிரி பொங்கி வழியணும். பால் பொங்குறது சந்தோஷத்தோட அடையாளம்னு சொல்லுவாங்க. இட்ஸ் மதர்ஸ் டச். போச்சுடா, ஃபினிஷிங் ஸ்கூல் படிச்சாலும் படிச்ச ஒரு குடும்ப ஸ்திரீயாவே மாறிட்டேன். எங்க அம்மா சொன்னது 100% கரெக்ட். எந்த வீட்டு சமையல் அறையில பெண்கள் சந்தோஷமா இருக்காங்களோ அந்த வீடுதான் நிறைவா சந்தோஷமா இருக்குன்னு அர்த்தம். சத்யா, இதுவும் அம்மா சொன்னதா? அப்பா சொன்னது. வீடு ஆலமரம்னா சமையலற அதோட வேர். வீடு நாடு எல்லாத்தோட முன்னேற்றமும் அங்கிருந்து தான் ஆரம்பிக்குது. இது ஃபாதர்ஸ் டச், இது ஃப்ரெண்ட்ஸ் டச். மகாராணி, இளவரசி, இவங்க எல்லாருக்கும் நாகரிகம், பண்பாடு, கலாச்சாரம், நன்னடத்தை, தற்காப்பு, குடும்ப பொறுப்பு, இதையெல்லாம் சொல்லித்தர வெளிநாடுகளில் ஃபினிஷிங் ஸ்கூல்னு இருக்கும். கேட்கவே அதிசயமா இருக்குல்லங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டிலையும் அப்படி ஒரு ஃபினிஷிங் ஸ்கூல் இருக்குங்க. ஆமாங்க, நம்ம வீட்டு இளவரசியை அங்கே அனுப்பி வச்சா பொறுப்பான குடும்ப தலைவியா உருவாக்கிடுவாங்க. வடநாட்டில் பெரிய வீட்டு பொண்ணுங்களை எல்லாம் இந்த ஃபினிஷிங் ஸ்கூலுக்கு அனுப்பி படிக்க வைக்கிறாங்க. இது நம்ம சுந்தரத்துக்கு நல்லாவே தெரியும். அதான் மூத்த பொண்ணு சத்யாவை இங்கே படிக்க வச்சிருக்காரு. இன்னைக்கு பட்டமளிப்பு விழா, அதுக்கு தான் சுந்தரம் தன்னோட மற்ற ரெண்டு பொண்ணுங்களோட வந்திருக்காரு. நீங்களும் வந்திருக்கீங்க. ஏன்பா எல்லாரையும் கூப்பிடுறாங்க? அக்கா கூப்பிடுங்க. வெயிட் பண்ணு. குட் மார்னிங் எவ்ரிபடி. இது உங்கள் படிப்பும் பயிற்சியும் முடிஞ்சதுக்கான நிறைவு விழா அல்ல, இது உங்களுடைய அடுத்த கட்ட வாழ்க்கைக்கான ஆரம்ப விழா. மை ஹார்ட்டி பெஸ்ட் விஷஸ் டு யூ ஆல். உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இந்த கல்லூரியின் நோக்கம் படித்து முடித்து
இளம் பெண்ணாய் உள்ளே வரும் மாணவியை ஒரு குடும்பத்தை நிர்வகிக்கவும் தன் கணவருக்கு பிசினஸில் உதவிகரமாக இருப்பவளாகவும் சிறந்த பெண்ணாக அவளை திருப்பி அனுப்புவதே இந்த கல்லூரியின் நோக்கம். ஒரு பெண் பிறந்த வீட்டில் எப்படி நடக்க வேண்டும், திருமணத்திற்கு பெண் புகுந்த வீட்டில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், குழந்தை பிறந்த பெண் அவர்களை எப்படி வளர்க்க வேண்டும், பெரியவர்களை எப்படி கௌரவிக்க வேண்டும், இதையெல்லாம் ஒரு பெண்ணுக்கு தாய்தான் சொல்லிக் கொடுப்பாள். ஆனால் இன்று உலகம் மிக வேகமாக மாறிக்கொண்டிருக்கிறது. அந்த வேகத்திற்கு ஈடு கொடுத்து கோலம் போடுவதில் இருந்து கம்ப்யூட்டரில் குழந்தைகளுக்கு கேம்ஸ் சொல்லிக் கொடுப்பது வரை அனைத்துமே விஞ்ஞான பூர்வமாக மாறிக்கொண்டு வருகிறது. இதைத்தான் இக்கல்லூரியில் நாங்கள் கற்றுக் கொடுக்கிறோம். உங்களுக்கு தன்னம்பிக்கையும் உங்கள் வாழ்க்கையை சிறப்பாக அமைத்துக் கொள்கிற தைரியத்தையும் உங்களுக்கு நாங்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறோம். யூஸ்வலா எந்த ஒரு விழாவையும் நாங்க வெளியே ஒரு ஏஜென்சிக்கு தான் கொடுத்து நடத்துவோம். இந்த தடவை இந்த விழாவை ஸ்டூடெண்ட்ஸை வச்சு நடத்தலான்னு எங்களுக்கு யோசனை சொன்னது சத்யா தான். இங்க சொல்லித்தரதே இதானே மேம், நாங்களே இந்த ஈவெண்ட்டை கண்டக்ட் பண்ணிக்கிறோம்னு சொல்லி எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் கோஆர்டினேட் பண்ணி இந்த ஈவெண்ட்டை இவ்வளவு பெரிய சக்சஸ் ஆக்குனது நம்ம சத்யபிரியா தான். சத்யா நாங்க கத்து கொடுத்ததுல எல்லாத்திலயும் பெஸ்ட் மாணவி இந்த சத்யபிரியா தான். இப்பொழுது நமது சீஃப் கெஸ்ட் அவர்கள் சத்யாவிற்கு சான்றிதழும் பதக்கமும் கொடுத்து கௌரவிப்பார்கள். மை டாட்டர், ஓ கங்கிராச்சுலேஷன்ஸ். அப்பா பெருமையா இருக்குமா, ரொம்ப சந்தோஷமா பண்ணுங்கப்பா, நல்லா உங்களை பெருமைப்படுத்திட்டேன்ப்பா. இந்தாங்க அக்கா எனக்கு, இந்தா அக்கா எனக்கு. அக்கா சீக்கிரமா, எனக்கு ரொம்ப பசிக்குது, போலாம் வாங்க போலாம். சரிம்மா. கங்கிராச்சுலேஷன் சத்யா. தேங்க் யூ அங்கிள். எல்லா ஐட்டமும் ரொம்ப சூப்பரா இருக்கு. நீதானே சூப்பர்வைஸ் பண்ணது? நாங்க தான் பண்ணோம். பரவாயில்லை மிஸ்டர் சுந்தரம், இந்த காலேஜ் தமிழ்நாட்டில் இருக்கே தவிர படிக்கிறது ஜாஸ்தி நார்த் இந்தியன் பொண்ணுங்க தான். தமிழ்நாட்டுக்காரங்க எவ்வளோ வசதி இருந்தாலும் பொண்ணுங்களை இந்த மாதிரி காலேஜுக்கு அனுப்ப மாட்டாங்க. ரேரா நீங்க தான் அனுப்பியிருக்கீங்க. உங்க பொண்ணும் பெஸ்ட் ஸ்டூடெண்ட் ஆயிட்டா, உங்களே கௌரவப்படுத்திட்டா, நிச்சயமா அவ போறோ இடத்துல நல்லா இருப்பா. பின்ன எத்தனை நாளைக்கு தான் நாங்களும் கனத்தவளையா இருக்கிறது? பாஷை தெரியாத ஊர்ல வந்து நீங்க எல்லாம் நல்லா தொழில் பண்ணி பிழைக்கிறீங்க, பொண்ணுங்களை நல்லா படிக்க அனுப்புறீங்க. ஆனா எங்க ஆளுங்களுக்கு இந்த மாதிரி படிப்பு இருக்கிறதே தெரியாது. ஆனா நான் அப்படி இல்லை. என் பிசினஸ் லாரி டிரான்ஸ்போர்ட், செங்கல் சூளைதான். தொழில் ரீதியா நிறைய வடநாட்டுக்காரங்களை பார்த்துருக்கேன். அவங்கள விட ஒருபடி ஒஸ்தியா என் பொண்ணுங்களை வாழ வைக்கணுங்கிறதான் என் ஆசை. அதுக்காக இந்த படிப்பை படிக்க வச்சேன். நான் சொல்ற கரெக்ட் தானே? அப்பா சீஃப் கெஸ்ட் வந்துட்டாங்க. அங்கிள் எக்ஸ்கியூஸ் மீ. கரியா சூப்பரா இருக்கலப்பா. ஆமா ஆமா ஆமா, நல்லா இருக்கல? எல்லாமே எங்க ப்ரிபரேஷன் தான். நீங்க சாப்பிட்டு பார்க்கணும். அதுக்கு தான வந்திருக்கோம், சாப்பிட்டு பார்க்கறோம். கரண்ட் கட் ஆயிடுச்சு. சாரி சார், என்ன ப்ராப்ளம்னு தெரியல, பாத்து சொல்றேன். எலக்ட்ரிஷியன் எங்க இருக்காருன்னு பாருங்க. எலக்ட்ரிஷியன், சாரி மேடம், திடீர்னு ஜெனரேட்டர் ஸ்டார்ட் ஆகல, என்னன்னு பாக்குறேன். என்ன நீங்க எப்படி சொல்றீங்க? இந்த மாதிரி நேரத்துல எவ்வளவு கேர்ஃபுல்லா இருக்கணும். இப்படி பொறுப்பு இல்லாம பதில் சொல்றீங்க. சீக்கிரம் போய் என்னன்னு பாருங்க. இதோ ரெடி பண்ணிடுறேன். மேடம் கூல் டவுன், இதோ வந்துட்டேன். வெரி சாரி சார், சிரமத்துக்கு மன்னிக்கணும். நோ நோ, திஸ் இஸ் சம்திங் கிரேட், ரியலி ஐ ஷட் அப்ரிஷியேட் இட். வெரி நைஸ், வெரி நைஸ். கீப் அப் தி குட் வொர்க். வெரி குட். இதுதான் சார் சத்யா, எப்பவுமே பதட்டப்படாம சமயோஜிதமா கிரியேட்டிவா செய்வா. இந்த கிரியேட்டிவிட்டி சமயோசிதம் இது எல்லாத்தையும் கத்து கொடுத்ததே நீங்க தானே மேடம். சத்யா, ஐ ஹேவ் எ கிஃப்ட் ஃபார் யூ. எஸ் சார். உங்களை போலவே நானும் டக்குன்னு புத்திசாலித்தனமா ஒரு முடிவு எடுத்துட்டேன். என்னுடைய புது ஸ்டார் ஹோட்டலுக்கு உங்களை மேனேஜர் அப்பாயிண்ட் பண்ணிட்டேன். நாளைக்கே நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுடைய புத்திசாலித்தனமும் லீடர்ஷிப்பும் எங்களுக்கு தேவை. திஸ் இஸ் மை கார்டு. I didn't expect this from you, sir. Thank you so much.
யாரை கேட்டு சார் என் பொண்ணு அப்பாயின்மெண்ட் பண்ணீங்க? வாட் யூ மீன்? சத்யாவோட டேலண்ட்டை பார்த்து அப்பாயின்மெண்ட் பண்ணேன். அது என்ன பிரச்சனை? வேலைக்கு கூப்பிட்டா தான் பிரச்சனை. அப்பா யாருக்கிட்டையும் கை கட்டி வேலை செய்யறதுக்கு என் பொண்ணை படிக்க வைக்கல. ஹலோ, இது யாருக்கிட்டையும் கை கட்டுற வேலை இல்லை, 50 பேரை கமாண்ட் பண்ற வேலை. ஆனா நீங்க அதிகாரம் பண்ணுவீங்களா? என் பொண்ணு எங்க இருந்தா ராணி மாதிரி இருக்கணும், அதான் என் ஆசை. ஏங்க உங்களுக்கு புரியலங்க, மாச சம்பளம் எவ்வளவு தெரியுமா? 100,000 தருவீங்களா? நான் 2,00,000 தரேன். ஏன்ட்ட வேலைக்கு வரீங்களா? எனக்கு கொஞ்சம் முன்னால உங்களை பிராட் மைண்டட் ஃபாதர்னு பெருமையா நினைச்சேன், பட் இப்போ என் கண்ணுக்கு ஒரு ஆவரேஜ் ஃபாதரா தெரியுறீங்கோ. பொண்ணே செலவு பண்ணி படிக்க வைக்கிறீங்கோ, ஆனா வேலைக்கு அனுப்ப மாட்டேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? பாசம் அர்த்தம். பொண்ணு படிக்கணும், எல்லாத்தையும் கத்துக்கணும், அறிவாளியா இருக்கணும், அது கௌரவம். ஆனா அப்ப கண்ணு முன்னாடியே இன்னொரு கம்பெனிக்கு போய் வேலை பார்த்து சம்பாதிக்கணும்னா அது அகௌரவம். படிச்ச படிப்பை பயன்படுத்தணுமா? சொந்தமா பிசினஸ் வச்சுதரேன், இல்லனா புருஷ வீட்டுக்கு போய் அவங்க பிசினஸ பாத்துக்கிட்டோம். அதை விட்டுட்டு வேலைக்கு போறதெல்லாம் என்னால ஒத்துக்க முடியாது. அப்படி வேலைக்கு அனுப்புறவன் நல்ல அப்பனும் கிடையாது. அம்மாடி, அம்மா காத்துட்டு இருப்பா, சாப்பிட்டு வச்சுல, சீக்கிரம் கிளம்புங்க. சரி விடுக்கா, அப்பா தானே, கோச்சுக்கலாமா? அக்கா சரி 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 வா, இன்னும் கொஞ்சம் சாப்பிடலாம். சரி வாங்க. பாய் பாய். வாங்கப்பா. அக்கா அங்க பாரு, நம்ம புதுக்கார். புதுக்காரு, நீ பெஸ்ட் ஸ்டூடண்டா வருவன்ற நம்பிக்கையில உனக்கு வாங்குன அட்வான்ஸ் சர்ப்ரைஸ் கிஃப்ட். இது எவ்வளவு விலை? விலை பத்தி என்ன, உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா? ஏன்பா இப்படி செலவு பண்றீங்க? வீட்ல தான் ஏற்கனவே 3 கார் இருக்குல, இது தேவையா? இப்போ பரிசு தேவைக்கு தரது இல்லமா, சந்தோஷப்பட தரது. எனக்கு இதுல சந்தோஷம் இல்லப்பா, இது ஒரு வெட்டி ஆடம்பரமா தெரியுது. உங்க அம்மா மாதிரியே பேசுறியம்மா, அவதான் இல்லாதப்ப வாழ்ந்த மாதிரியே இருக்கும்போது வாழணும்னு சொல்லுவா. ஆனா நான் அப்படி இல்ல, இருக்கும்போது இருக்கிறதுக்கு மேல அனுபவிக்க ஆசைப்படுறோம்னு உனக்கு தெரியாதா? நான் எல்லாத்துக்கும் ஏங்கி ஏங்கி வளர்ந்தவம்மா. ஆனா என் பிள்ளைங்க அப்படி இருக்க கூடாது, அவங்க சந்தோஷத்துல தலைக்கணும்னு தான் அள்ளி கூட செலவு பண்றேன். இதுல என்ன தப்பு? வாமா வந்து கார்ல ஏறு. அப்பா தப்போ சரியோ என்னால இதை ஏத்துக்க முடியல. 5 பேர் இருக்கிற வீட்டுல 4 கார் எதுக்கு? 3 வேளை சாப்பிட கூட வழி இல்லாம நிறைய பேர் இருக்காங்க, ஆனா நாம இப்படி ஆடம்பரம் பண்றது என்னால ஏத்துக்க முடியலப்பா. பா, இந்த பணத்தை எத்தனையோ பிரயோஜனமான வழியில. அப்பா, அக்கா என்னக்கா நீ பேசுற? எல்லா அப்பாவும் பசங்க கேக்குறதெல்லாம் வாங்கி கொடுக்க மாட்டாங்க. நம்ம அப்பா கேட்காமலே வாங்கி குடுக்கறாரு. பேசாம என்ஜாய் பண்ணுவியா? அதை விட்டுட்டு கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்க. போ அப்பா போய் சமாதானம் படுத்து. புது காரு, உனக்கு பிடிச்ச ஒயிட் கலரு, வேற என்னக்கா பாக்க, பேசாம ஜாலியா போலாம். அப்பா அப்பா, கோமா என்ன பார்த்து ஒரு நிமிஷம் முறைங்க பாக்கலாம். அப்புறம் என்ன, வாங்க வாங்க வாங்க. சரிம்மா. இல்லப்பா நீங்க ஃபாஸ்டா போங்க, இன்னும் ஃபாஸ்டா போங்கப்பா. சரி சரி, சீக்கிரம் போங்க. ஏய் பேசாம இரு, ஸ்லோவா போங்கப்பா. எதுக்கு இந்த வேகம்? எதுலயும் ஜெயிக்கணும் நினைக்கிறவங்க எப்பவும் வேகமா இருக்கணும்மா. காஸ்ட்லி காரு, அதுக்கேத்த வேகம் போனாதான் நம்ம காருக்கு மரியாதை. ம், கரெக்ட்ப்பா. ஸ்லோவா போங்கப்பா, ஃபாஸ்ட் வேண்டாம்ப்பா. யாரா
சுந்தரம் தான். அட நம்ம பந்தா சுந்தரமா? எப்படி போறாங்க பாரு. அப்பா ஸ்லோவா போங்கப்பா, பாக்குறவங்கள தப்பா நினைக்க போறாங்க. தப்பா நினைச்சா நினைச்சிட்டு போட்டுமா, நம்ம வண்டி வருதுன்னா அவங்க அவங்க ஒதுங்கி போக வேண்டாமா? யோ கண்ணு மூணு திரையை மூட்டு போற. என்னக்கா புதுசா கார் வருது? உனக்கு விஷயம் தெரியாதா? நம்ம சுந்தரத்தோட பொண்ணு சத்யா இருக்கால, அவ படிப்ப முடிச்சிட்டாளாம். அதுக்காக அவங்க அப்பா வாங்கி கொடுத்த கார் விலை லட்சக்கணக்கா. லட்சக்கணக்கா? இதுக்கு 10 ஏக்கர் நிலம் வாங்கி போட்டிருந்திருக்கலாமே. இந்த சுந்தரம் ஏற்கனவே அலட்டல் பேர் வழி, பொண்ணு வேற படிச்சுட்டு வந்துட்டாளா சொல்லவே வேணாம். என்ன கலெக்டருக்கா படிக்க வச்சுட்டான்? உனக்கும் எனக்கும் நம்ம ஆத்தாலும் பாட்டியும் தானே சமைக்கிறதுக்கும் வீட்டை பாத்துக்கிறதுக்கும் சொல்லி கொடுத்தாங்க. அதத்தான் இவனுக்கு காசு பணம் நிறைய இருக்குன்னு வெளியூருக்கு அனுப்பி படிக்க வச்சிருக்கான். அப்படியா? அவ கார்ல வரட்டும் ஃப்ளைட்ல வரட்டும், எனக்கு என்னடி வந்துச்சு? போன் வை. சுந்தரம் நல்லா இருக்கியா? நல்லா இருக்கங்கா. சத்யா மேல் படிப்பு படிச்சுட்டு வந்திருக்கா. சத்யகலா, அங்க என்ன பாத்துட்டு இருக்க? அவங்கள மாதிரி கார் நம்ம கிட்ட இல்லனா? அம்மா, நம்ம பரம்பரை பணக்காரங்க, அந்த ஆடம்பரம் எல்லாம் நமக்கு எதுக்கு? அவ காஸ்ட்லி கார்ல போயிட்டா உன்னை விட பெரிய ஆள் ஆயிடுவல. அவளை விடு, அவ நல்லவதான். இவன் தான் புது பணக்காரன், நொய்யரிசி உமையரிசி முன்னால வந்து ஆடுற மாதிரி ஆடிட்டு இருக்கான். அம்மா, அவன் நேத்து வரைக்கும் அன்னக்காவடி, இன்னைக்கு காசு வந்துருச்சுன்னு வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சுக்கிட்டு இருக்கான். இது ரொம்ப நாளைக்கு நிலைக்காதுமா. அவன் குடும்பத்தை பத்தி நமக்கு என்ன பேச்சு? நீ பிள்ளைய கூட்டு உள்ள வா. வாமா. சத்யா, அம்மா எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேடா. நீ எப்படி இருக்க? சின்ன குட்டி பட்டு குட்டி. நீ என்ன கொஞ்சத்தை பார்த்தா நான் உனக்கு அம்மாவா இல்ல நீ எனக்கு அம்மாவான்னு சந்தேகமா இருக்கு. அம்மா நல்லா சாப்பிடலையா? எழுச்சிட்ட? ஏய், உனக்கு ரொம்ப கொழுப்பு தான்டி. ரொம்ப எழுச்சிட்ட. சரி சரி, ஒழுங்கா நில்லு. அம்மா எனக்கு எல்லத்துக்கு பொம்பப்பட வந்துருவியே. இத பாரு, என்ன பொறுத்தவரை மூணு பேரும் ஒண்ணுதான், எல்லாருக்கும் சேர்த்து சுத்தி போடு. சரிங்க. புது கார் வாங்கியிருக்காங்க, விலை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் போல இருக்கு. நம்ம பையன் சுரேஷ் ரொம்ப கொடுத்து வச்சுவாங்க. சரோ, எனக்கு என்னமோ இது சரியா படும் தோணல, நல்லா யோசிச்சு பாரு. சும்மா இருங்க, எதை எப்படி பேசணும்னு எனக்கு நல்லா தெரியும். பேசாம வாங்க அண்ணே. வாங்க வாங்க. சம்பூர்ணம் நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? ஆ, நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்க? சத்யா வந்துட்டாளா? ஆ, இப்பதான் வந்தா. சரி, பாக்கலாம். வாங்க. அந்த புத்தூர்ல பாத்து வாங்க. வாங்க வாங்க வாங்க. எப்படி இருக்கீங்க அத்தை? நான் நல்லா இருக்கேம்மா. நீ தெய்வத மாதிரி இருக்க, கண்ணே பற்றும் போல இருக்கு. சுரேஷ் சுஜாதா எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க மாமா. ஏ மாமா, அவங்கள கூட்டிட்டு வரல? சுரேஷ் வேலைக்கு போறான்ல, அதம்மா வரல. அண்ணே பாத்தீங்களா, படிப்பு முடிஞ்சதும் சத்யா முகத்துல கல்யாண கலை வந்துருச்சு. அப்போ நானும் காலேஜ் முடிச்சிட்டுனா எனக்கும் கல்யாண கலை வந்துருமா? மருமகளே, சத்யா கண்ணு வந்து என் பக்கத்துல உட்காரு. அண்ணி, என்ன சாப்பிடுறீங்க? காஃபியா, டீயா, இல்ல ஜூஸ் ஏதாவது எடுத்துட்டு வரட்டுமா? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், வந்து நீ முதல்ல உட்காரு, கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கலாம். அப்புறம் என்ன தேவராஜ், என்ன திடீர் ரிசிட்டு? சத்யா படிப்ப முடிச்சிட்டு வீட்டுக்கு வரான்னு சம்பூர்ணம் போன் பண்ணா, அதான் பாத்துட்டு போலான்னு வந்தோம். ஏன் என்ன முழுங்குறீங்க?
சும்மா பாத்துட்டு போக வந்தோம். நானே சொல்றேன், நம்ம சுரேஷ் அம்பத்தூர்ல நல்ல கம்பெனில நல்ல சம்பளத்துல வேலைக்கு சேர்ந்திருக்கான். சத்யாவும் படிப்பு முடிச்சிட்டா. அதான் கையோட சம்பந்தத்தை பேசி முடிச்சு போலான்னு வந்திருக்கோம். என்ன வாயை பார்த்துட்டு இருக்க? அவங்களுக்கு சாப்பாடு ரெடி பண்ணு போ. சரிங்க, உட்காரு, சாப்பாடெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். அண்ணே, நான் கேட்டதுக்கு நீங்க பதில் சொல்லவே இல்ல. தேவராஜ், சுஜாதா என்ன கிளாஸ் படிச்சிட்டு இருக்கா? ஃபர்ஸ்ட் இயர் டிகிரி படிக்கிறான். நல்லா படிக்கிறாளா? பரவாயில்ல. உங்க வேலை எல்லாம் எப்படி? என்ன மாமா, கவர்மெண்ட் குமாஸ்தா, சொல்றதுக்கு என்ன இருக்கு? செக்கு மாடு மாதிரி இருக்கேன். இன்க்ரிமெண்ட்லாம் கொடுக்குறாங்கல்ல, அதான் உங்களுக்கே தெரியுமே. என்னண்ணே, நான் கேட்டதுக்கு பதில் சொல்லாம பேச்சை மாத்திட்டே இருந்தா என்ன அர்த்தம்? கேட்டதுல இஷ்டம் இல்லன்னு அர்த்தம். ஏன் என் மகனுக்கு என்ன குறைச்சல்? வேண்டா சரோஜா, மேல பேசி சங்கடப்படுத்திக்க வேண்டாம். வேற ஏதாச்சும் பேசு. என்ன நின்னா? மாமா தான் சொல்றாருல, விட்டுடு சரோஜா. எப்படிங்க விட முடியும்? நமக்கு என்ன முறை இல்லையா, உறவு இல்லையா? நம்ம பையனுக்கு அழகு இல்லையா, குணம் இல்லையா? ஏன் இஷ்டம் இல்லன்னு சொல்றீங்க? உறவு முறை மட்டும் போதுமா? தகுதின்னு ஒண்ணு இருக்குல்ல, அதை யோசிக்க வேண்டாம். உங்க அளவுக்கு வசதி இல்லைன்னு எங்களை கேவலப்படுத்துறீங்களா? யாரையும் கேவலப்படுத்தணுங்கிறது நோக்கம் இல்ல. அவங்க உங்க உயரம் தெரிஞ்சு ஆசைப்பட்டா யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. நான் வெளிப்படையாவே சொல்றேன், என் பொண்ண என்னை விட வசதியான இடத்துல கட்டி கொடுக்கறதா ஏன் ஆசை? புரிஞ்சு போச்சு. காசு பணம் உங்க கண்ணை மறைச்சிடுச்சு. எங்க இருந்து வந்தது காசு பணம்? உங்க மூத்த பொண்ணு பிறக்கும் போது பிரசவத்துக்கு கூட காசு இல்லாம கஷ்டப்பட்டீங்க. அப்ப நாங்க தான் கொடுத்து உதவி பண்ணோம், ஞாபகம் இருக்குல்ல? அதை விட பல மடங்கு நான் உனக்கு பண்ணிருக்கேன். இன்னும் என்ன வேணாலும் கேளு, நான் செய்யறேன். ஆனா பொண்ணை மட்டும் கேட்காத. நீங்கெல்லாம் கை நீட்டி காசு வாங்குற பிச்சைக்காரங்களா எப்பவுமே இருங்க. எனக்கு சம்பந்தியா வர ஆசைப்படாதீங்கன்னு சொல்றீங்க. ஐயோ அண்ணி, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அவரு பேசுனதை தப்பா எடுத்துக்காதீங்க. நீ உன்னை சமாதானப்படுத்த வேண்டாம். தாய் மாமாங்கிற உரிமையில பொண்ணு கேட்டு வந்த, நல்ல மரியாதை கொடுத்துட்டாரு. ஓ புது பணக்கார புருஷன், சொந்த பந்தம் வேணா, பணம் காசு பெருசுன்னு நினைக்கிறாரு இல்ல? இதெல்லாம் எத்தனை நாளைக்கு நிலைக்குதுன்னு பாக்கலாம். எதிர்பார்க்கறீங்க? கோச்சுக்காதீங்க அண்ணி, எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம். இன்னும் என்ன பேச வேண்டியிருக்கு? அதான் அவமானப்படுத்தி அனுப்பிட்டீங்கல்ல, என் வயித்தறிச்சல் உங்களை சும்மா விடாது. உச்சாணி கொம்புல இருக்கிற உன் புருஷன் ஒரு நாளைக்கு உடஞ்சு கீழே விழுவாரு, அன்னைக்கு தெரியும் எங்களோட அருமை. வாங்க. என்னங்க நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்க? உன் அண்ணி குடும்ப இடத்துல வீட்டுல வந்து சாப்பிட்டு போற. உன் அண்ணன் நல்லவன், அவ மூஞ்சுக்க அவளை விட்டேன். அவன் மட்டும் தனியா வந்திருந்தா அடிச்சே துரத்திருப்பேன். பொம்பளை அவ, அகங்காரி. இவ தகுதிக்கு வந்து கேட்ட உடனே பொண்ணு கூட அனுப்பிச்சிருமா? ஏதோ சொந்த விட்டு போட கூடாது, வீட்டுக்குள்ள விட்டா பொண்ணு வேணுமா? பொண்ணு என் பொண்ணு வாழ்க்கையை பத்தி எனக்கு ஆயிரம் கனவு இருக்கு. நானே அண்ணாந்து பாக்குற இடத்துல தான் என் பொண்ணை வாழ வைக்கணும்னு ஆசைப்படுறேன். அது புரியாம வந்து எரிச்சப்படுத்திட்டு போறேன். சொல்லி வைவோம் அண்ணிட்ட, சொந்தங்கிற உரிமையில எப்ப வேணாலும் வரட்டும், பேசி சிரிச்சு விருந்து சாப்பிட்டு போட்டோம். அதை விட்டுட்டு இந்த மாதிரி தகுதிக்கு மீறின ஆசையோட வந்தானா, இப்படி ஒரு சொந்தமே வேணான்னு வெட்டி விட்டுருவேன். சத்யா, தாய் மாமா உறவையே வெட்டி விட்டுருவேன்னு சொல்றாரு உங்க அப்பா. அதாமா எனக்கும் புரியல, அப்பா ஏன் இப்படி இருக்காரு? காலையில கூட ஃபங்க்ஷன்ல சீஃப் கெஸ்டே எடுத்துரிஞ்சு பேசிட்டாரு தெரியுமா? நான் பெஸ்ட் ஸ்டூடெண்ட்னு சொல்லி எனக்கு அவர் வேலை தரேன்னு சொன்னாரு. என் பொண்ணை வேலைக்கெல்லாம் அனுப்ப மாட்டேன்,
உங்களுக்கு சம்பளம் போட்டு தரேன், என்கிட்ட வேலைக்கு வரீங்களான்னு சொல்லி அவமானப்படுத்திட்டாருமா? எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்தது தெரியுமா? உங்க விஷயமா யார் என்ன பேசினாலும் முன்ன பெண்ண யோசிக்காம ரொம்ப கோபமா பேசி அவமானப்படுத்திடுறாரு. பதிலுக்கு அவங்க எல்லாரும் எப்படி வயிறு எரிஞ்சு சாபம் கொடுக்குறாங்க தெரியுமா? நீ படிச்சு முடிச்சு பெருசா பேர் வாங்கிட்டு வந்திருக்க, ஆனா இந்த ஒரு பெத்தவ ஒழுங்க சொல்லி கொடுத்திருந்தா இதுக்கெல்லாம் படிப்பு தேவையா? எல்லாம் பண திமிருன்னு ஏன் காது படவே பேசுறாங்க? இவர் உங்க மேல பாசம் கட்டுறதுக்கு நான் என்னவோ பொறுப்பு இல்லாத மாதிரி ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க. எனக்கு அதை பத்தி கூட கவலை இல்லம்மா. பண திமிருன்னு பேசுற இதே ஜனங்க இதெல்லாம் எத்தனை நாளைக்கு பார்க்கதான் போறோன்னு கரிச்சு கொட்டுறாங்க. எந்த தப்புமே பண்ணாம இப்படி மத்தவங்க வயல விழறது எனக்கு பயமா இருக்குமா. இவர் இப்படி பொண்ணுங்க பொண்ணுங்க நகல கால் வைக்கிறத பார்த்தா ஏதோ ஒரு கருணாக்கு பழிச்சு போய் ஒட்டுமொத்த சுமையும் நாளைக்கு உன் தலையில விழுந்துட கூடாதுன்னு அம்மா கவலைப்படுறேன். அம்மா அப்படிலாம் எதுவும் நடக்காதுமா. அவளுக்கு பசிக்குமா, ஏதாவது பண்ணி கொடுப்போமா. போமா. வாமா.